தமிழ்நாடு சட்டப்பேரவை சிறப்புக் கூட்டம் வருகிற நவம்பர் 18ஆம் தேதி நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் காலவரையின்றி மசோதாக்களை கிடப்பில் போடுவது மிகவும் கவலைக்குரியது என்று கூறியது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நீண்ட காலமாக கிடப்பில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, தமிழ்நாடு சட்டப்பேரவை அவசர கூட்டம் வருகிற நவம்பர் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தலைமை செயலகத்தில் உள்ள வளாகத்தில் நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். மேலும் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பியது தொடர்பாக இந்த அவசர கூட்டம் நடைபெறவிருப்பதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஒன்று அனுமதி அளிக்க வேண்டும், அல்லது மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். ஏதேனும் நிறைகுறைகள் இருக்குமானால் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். இப்போது திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். அது நீங்கள் சொன்னது கூட காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால் நீதிமன்றம் பற்றியோ குடியரசுத் தலைவர் பற்றியோ ஆளுநர் பற்றியோ டிஸ்கஷன் சட்டமன்றத்தில் கிடையாது. சட்டமன்றத்தில் மசோதாக்கள் அரசு கொண்டு வரும், அதில் விவாதித்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவது தான் வேலை. ஏற்கனவே ஒரு மசோதாவை அவர்கள் திருப்பி அனுப்பினால் மீண்டும் சட்டமன்றத்தில் அரசு நிறைவேற்றி கொடுக்குமானால் நிச்சயமாக அதுக்கு உத்தரவு விட வேண்டும். சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இறையாண்மை உள்ளது. அந்த இறையாண்மை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கு. அது மாண்புமிகு குடியரசுத் தலைவரோ அல்லது ஒன்றிய அரசோ அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்யணும். காரணம், யாரோ எழுதி கொடுத்த தபால் இல்லை, இறையாண்மை உள்ளது. ஆகவேதான் பல பேர் தவறுதலாட்டு அரசுக்கு அது அதிகாரம் இருக்கா இல்லையான்னு நினைச்சு பார்க்குறாங்க. அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அமைச்சர்கள், அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. மீண்டும் நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றதுக்கு 100% உரிமை இருக்கு.